வணக்கம். மாடி தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் வெண்டை செடிகளில் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் சிகப்பு எறும்பை கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஹாய் வாஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டை செடியில் வர சிகப்பு எறும்பு எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த சிகப்பு எறும்பால் என்ன ப்ராப்ளம் வருது வெண்டை செடியில் அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ எல்லார் வீட்லேயுமே எல்லாருடைய தோட்டத்துலேயுமே வெண்டை செடி வச்சுருப்பீங்க. அதில் சிகப்பு எறும்பு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அதனால் நமக்கு வெண்டை செடிக்கு முக்கியமாக வெண்டைக்காய்க்கு வந்து பெரிய பாதிப்பு. அது எப்படி வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வெண்டை செடி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எறும்புகள் இருக்குது, அதாவது சிவப்பு கலர் எறும்பு இருக்குது பாருங்கள். முக்கியமாக இந்த பூக்கள் பூக்குது பார்த்தீங்களா, அந்த பூக்கள் மொட்டுக்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிகப்பு கலர் எறும்பு இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் இதோடைய பூ பூத்திருக்கு. இதில் பாருங்கள் சிகப்பு எறும்பு மேயுது பாருங்கள். இப்போ இந்த சிகப்பு எறும்பு என்ன பண்ணுன்னா, மொட்டுக்கள் வரும்போதே அந்த மொட்டை வந்து கடித்து சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த பூ. அப்புறம் பூ பூத்ததுக்கப்புறம் அந்த ஒட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதை கடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுனாக்கா, இந்த மாதிரி வெண்டை வரும்போது இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் போட்டு வெண்டைக்காய் உள்ளார உள்ளே போகும். அதனால் என்ன ஆகுனாக்கா, வெண்டைக்காய் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வளைந்து, அதாவது சரியான ஷேப் இல்லாமல் வளைச்சிக்கின மாதிரி ஒரு மாதிரி பெண்டாகிடும். அது எப்படி இருக்குதுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ இது பாருங்கள், இதில் வந்து அந்த எறும்பு தாக்குதல் இருந்ததுனால இந்த வெண்டைக்காய் வந்து இந்த இடத்துல தாக்குதல், இந்த இடத்துல அந்த தாக்குதல் இருக்குது. இருங்க தெளிவாக காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல அது தாக்குதல் பண்ணதுனால இந்த இடம் ஒரு மாதிரி அதாவது அம்மை போட்ட மாதிரி இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த வெண்டைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி வளைஞ்சி வந்துடும், சரியான ஷேப் இல்லாமல் வளைஞ்சி வந்துடும். இப்போ இதுதான் வந்து அந்த சிகப்பு எறும்பால் வர பிரச்சனை. அப்புறம் இந்த மொட்டுக்களை வந்து எப்படி சேதப்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மொட்டை வந்துட்டு எப்படி கடிச்சு சாப்பிட்ருக்கு பாருங்கள். அந்த சிகப்பு எறும்பு அதுதான் அந்த மாதிரி வேலை பண்ணும். மற்ற எறும்புகளோட அந்த சிகப்பு எறும்பு தான் அந்த மாதிரி பண்ணும். சின்ன எறும்பு, சிகப்பு எறும்பில் சின்ன எறும்பு, சின்ன எறும்பு அதை எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பூ பூத்ததுக்கப்புறம் இது அடியில் வந்துட்டு இது ஹோல்ஸ் போட ஆரம்பிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு வந்துட்டு அந்த காய் வந்துட்டு உதிர்ந்துட்டு பாருங்கள். அதை பாருங்கள், இப்போ இதை பாருங்கள், இது வழியாக தான் ஹோல்ஸ் போடும். அது இதில் ஹோல்ஸ் போடுறதுனால நமக்கு இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து உதிர்ந்து போச்சு. அந்த பூக்களில் இருக்கிற அந்த தேனுக்காக தான் அது வந்து இது பண்ணுறது. இப்போ இதில் கூட பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ரொம்ப பிரிப்பாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரில் தான் இருக்கோம். அதாவது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய், வெண்டை செடியில் நம்ம சின்னதில் இருக்கும்போது ரெண்டு இலையிலேருந்தே நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த எறும்பு பிரச்சனை வந்துட்டு வராது. முக்கியமாக எறும்பு ப்ளஸ் பூச்சி பிரச்சனை எதுவுமே வராது. அதுக்கடுத்தது இன்னொன்று, மஞ்சள் கரைசல், மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற மஞ்சள், அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு லிட்டரில் கலந்து அதையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. சப்போஸ் வந்துடுச்சு எறும்பு வந்துடுச்சு, இந்த சிகப்பு எறும்பு, இதை வந்து எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பூக்கள் பூக்குது பார்த்தீங்களா, பூக்கள் பூத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது வரும், முடிஞ்ச அளவுக்கு இந்த பூக்களை வந்துட்டு எடுத்துடுங்க. இதில் தான் வந்துட்டு இருக்கிறதுனால தான் எறும்புகள் வர ஆரம்பிக்கும். அந்த மொட்டு பூ பூத்துட்டு அது காய் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த மொட்டு இந்த பூ வந்துட்டு மேலே இந்த மாதிரி இருக்கும். மழைன்றதுனால இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட பார்த்துருங்க. அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வீட்டில் மஞ்சள் பொடி, அதோடைய கரைசல் தான் இது. ஒரு லிட்டரில் ஒரு ஸ்பூன் மஞ்சளை கரைச்சிங்க, எடுத்துகிட்டு அதை ஸ்ப்ரேயரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் காதி சோப்பு கலந்துக்குங்க. கலந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண பாருங்கள். இதில் இந்த ஸ்ப்ரேயரில் அந்த பூக்கள் இது எறும்புகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க.
ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கனாக்கா, கீழே அடியில் எப்படியா இருந்தாலும் அந்த எறும்பு வந்துட்டு இருக்கும், அதாவது அடியில் ஓட்டை போட்டு தான் அந்த எறும்பு வந்துட்டு இருக்கும். அது எங்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த எறும்புகள் நடமாட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேருக்கு அடியிலே தான் இருக்கும். இதனால் என்ன ஆகுனாக்கா, இந்த வேரும் பாதிக்கப்படும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த மஞ்சள் கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி வேரில் வந்துட்டு அது புற்று, அந்த புற்று எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மஞ்சள் கரைசலை ஊற்றி விடுங்க. ப்ளஸ் உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கையாலே கூட இந்த மாதிரி தெளித்து விடுங்க. இந்த மாதிரி தெளித்து விடுறதுனால உங்களுக்கு அந்த எறும்பு பிரச்சனை வந்துட்டு வராது. இல்லை மஞ்சள் பொடி இருந்ததுன்னா கூட நீங்கள் வேரில் எங்கெல்லாம் அந்த புத்துக்கள் இருக்கோ அங்கே வந்துட்டு அந்த மஞ்சள் பொடி எடுத்து தூவி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சிவப்பு எறும்பு பிரச்சனை வந்துட்டு வராது. இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எறும்பு பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த எறும்பு தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் வந்துட்டு சாஞ்சி போகிறது, ப்ளஸ் வெண்டைக்காய் வந்து சரியாக கூட வராமல் இருக்கலாம் ஹோல்ஸ் போடுறதுனால. ஓகே விவர்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இது போல் வெண்டைக்காயில் இந்த வெண்டைச்செடியில் இந்த மாதிரி எறும்பு பிரச்சனை இருந்ததுன்னா இதை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்காது. ஓகே, இப்போ நம்ம அந்த மஞ்சள் கரைசலை தெளிக்கிறதுனால உடனடியாக எறும்பு போகும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து இயற்கை முறையில் பண்ணுறோம், அதாவது கெமிக்கல் கிடையாது. அதனால் எறும்புகள் வந்துட்டு உடனடியாக போகாது. நிறைய பேர் வந்து போக மாட்டேது எறும்புகள் என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் 3 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக அதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் வேரில் அடியில் எறும்பு புத்து இருந்ததுன்னா அதை வந்து ஊற்றிட்டே வாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த எறும்புகள் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு வராது, உடனடியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே இயற்கை முறையில் பண்ணுறோம். அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா அப்புறம் படிப்படியாக வந்துட்டு எறும்பு பிரச்சனை வந்துட்டு வராது. அதுக்கு இதோட பெஸ்ட் மெத்தடு, சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் நீம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எறும்பு வந்துட்டு அந்த செடியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.